பாடுபட்ட கிறிஸ்து என்ற தலைப்புக்கில நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய காரியங்களை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ குறிப்பா இந்த 4, 5, 6 பார்த்துட்டு வந்தோம். போன வாரத்தில் இந்த நான் இந்த 4, 5, 6 சொல்லும்போது இந்த தழும்புகளால் குணமானோம் அந்த வார்த்தையை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். அது ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வாரங்கள் அதை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லும்போது நிறைய பேர் இது சரீர சுகத்தை பற்றி ஏசையா சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து ஏசையா சரீர சுகத்தை தான் சொன்னார், சரீர சுகமும் இதில் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு நிறைய ப்ரூஃபெல்லாம் எடுத்து நிறைய வசனங்களை எடுத்து நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது நான் சொன்னேன், ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனம், தழும்புகளால் குணமாகிறீர்கள் என்ற அந்த வசனம் அவர் எழுதும்போது வெறும் சரீர சுகம் மட்டுமல்ல, இதில் பல்வேறு சுகங்களும் அடங்கியிருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அப்படின்னு வருது. அதாவது ஷாலோமை சம்பாதித்து கொடுக்கும்படியாக அவர் இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு நான் பார்த்தோம். ஷாலோம் என்றால் என்ன, எல்லா விதமான சுகம் அதில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த சுகமானீர்கள் அந்த வார்த்தை என்ன குறிக்குது, எல்லா விதமான சுகம். நான் சொன்ன பஞ்சத்திலிருந்து சுகம், பட்டினியிலிருந்து சுகம், வலி, வேதனை, துன்பம், கண்ணீர், துக்கம், எல்லாவற்றிலிருந்தும் குணமாக்கி விட்டார், நம்மளை சுகமாக்கி விட்டார், விடுதலையாக்கி விட்டார். ஓகேங்களா. அதாவது எப்படி வியாதி பிசாசுடைய சரக்கோ, வியாதி பிசாசு கிட்ட தானே வருது, இல்லை பரலோகத்திலேருந்து ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்கிறாரா, இல்லை இல்லையா. வியாதி எப்படி பிசாசுடைய சரக்கோ, அந்த வியாதியை பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்படி அருவறுப்பாக இருக்குதோ, அதை எப்படி நம்ம அருவறுக்கிறோமோ, அதை எப்படி நம்ம கண்டிக்கிறோமோ, அதை எப்படி நம்ம அதட்டுறோமோ, அதே போல் இந்த தரித்திரத்தையும் நம்ம அருவறுக்கிறோம், அதை நம்ம அதட்டுறோம், அதை வந்து நம்ம தழுவிக்கொள்வது கிடையாது. அதே போல் வலி, வேதனை, துன்பம், கண்ணீர் எல்லாமே பிசாசுக்கிட்டந்தான் வந்தது, அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதே போல் பிசாசோடைய இன்னொரு காரியமும் நமக்குள்ளே இருந்தது, அது என்னென்னா துர்குணம், நம்மளுடைய குணம், தீமையான ஒரு குணம், கீழ்ப்படியாத ஒரு ஆவி, கீழ்ப்படியாத ஒரு குணம், அடங்காத ஒரு குணம் இல்லையா. சின்ன பிள்ளைங்க, சின்ன குழந்தைய பார்த்தா கூட அதுக்கு வந்து கீழ்ப்படிய பிடிக்காது. அது வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அஞ்சில் என்ன பண்ணணும், அஞ்சில் என்ன பண்ணணும், வளைக்கணும், வளைக்கலைன்னா என்ன ஆகும், அப்படியே போயிடும், கரடு முரடா. ஏன்னா அதுக்கு வளைஞ்சு பழக்கம் கிடையாது, வளைகிறது அதோடைய சுபாவம் கிடையாது. ஏன், ஏன்னா இப்போ பாவத்தில் கற்பம் தரிக்கப்படுகிறோம், பாவத்தில் பெற்றெடுக்கிறோம், பாவம் அந்த பிள்ளைக்குள்ளே இருக்குது. பிள்ளையாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், இந்த துர்குணம் நமக்குள்ளே இருக்குது, புரியுதுங்களா. அப்போது பாவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கினாரா, விடுதலை ஆக்கிட்டார். சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கினாரா, விடுதலை ஆக்கிட்டார். இந்த சரீர சுகம் எனக்கு கொடுத்துட்டாரா, கொடுத்துட்டாரு. பஞ்சம், பட்டினி, கண்ணீர், துக்கம் எல்லாத்துலேருந்தையும் விடுதலை கட்டார். ஆனால் இதில் என்னங்க, இது என்னுடைய பிறவி குணங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் குளியில் போகிற வரைக்கும் இந்த கோபம் குறையாது, ஏன்னா இது பிறந்ததுலேருந்தே, அப்படியே பிறந்த போது பாவி, இப்போ நீ என்ன, ரட்சிக்கப்பட்டாச்சு, நீதிமான். அப்போ பிறந்ததுலேருந்து நான் எனக்கு இந்த குணம், அதனால் அதிலே சாவேன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா இந்த குணம் பிசாசுக்கிட்டேருந்து வந்த குணம், துர்குணம் பிசாசுக்கிட்டேருந்து வந்தது, இந்த கீழ்ப்படியாதது பிசாசுக்கிட்டேருந்து வந்தது, அடங்காத இந்த சுபாவம் பிசாசுடைய சுபாவம், இது நம்ம வெறுக்கணும். எப்படி வியாதியை வெறுக்கிறோமோ, எப்படி தரித்திரத்தை வெறுக்கிறோமோ, எப்படி நம்ம பாவத்தை வெறுக்கிறோமோ, துர்குணத்தை, கீழ்ப்படியாமையை, இந்த அடங்காத ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம வெறுக்கணும், புறங்குறுதலை வெறுக்கணும், மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறத வெறுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பிசாசுடைய சுபாவம், அவனுடைய கேரக்டரை நான் போட்டுக்கிட்டு நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா உள்ள வந்து பிசாசுடைய குணம், வெளியே வந்து வெள்ளப்படவே. ஏன் நாங்கள் வந்து அந்நிய பாஷையிலே நாங்கள் இருப்போங்க,
ஆவியிலே நாங்கள் டைரெக்டாக பேசிக்கிட்டே இருப்போம். உள்ளேனா பொறாமல் இருக்குது, உள்ளேனா மற்றவங்கள பற்றி தப்பு தப்பாக யோசிக்குது, தப்பு தப்பாக பிளான் போடுது, அவங்கள எப்படி கவுக்கலாம், அவங்கள எப்படி அழிக்கலாம், அதெல்லாம் உள்ள பிளான் நடந்துன்னு இருக்குது. மற்றவங்கள பற்றி இங்கே இந்த வீட்டில் கொஞ்சம் அந்த வீட்டில் ஜபன்ற பே போர்வையில், ஐயோ உனக்கு தெரியுமா அந்த சிஸ்டர் இப்படி ஆகிட்டா, சரி ஜாம் பண்ணலாம், அந்த வீட்டில் அங்கே கொட்டிட்டு வந்தாச்சு, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த குப்பையை இன்னொரு வீட்டில் கொட்டி வந்தாச்சு. குப்பை உள்ளே வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் அது வந்து அசிங்கம். ஓகேங்களா? இப்போது நாம் பார்த்துட்டு வர்றது இந்த குணமானீர்கள் என்று சொல்லும்போது சரீர சுகம் மட்டுமல்ல, பல்வேறு சுகமாக அடங்கியிருக்கு. இப்போ குறிப்பாக போன வாரத்திலேருந்து இன்னர் ஹீலிங், உள்ளான சுகம் என்று நான் சொன்னேன். உள்ளான சுகம்னு சொல்லும்போது இந்த குணத்தை சுகமாக்கிட்டார். பொல்லாத குணம் இருந்தது, அருவறுப்பான ஒரு குணம், அசிங்கமான ஒரு குணம் நமக்குள்ளே இருந்தது, எல்லாருக்குள்ளேயும், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும், அப்படி தானே இருந்ததா? பா நல்ல வேலை, நான் தான் ரொம்ப பேடுன்னு நினச்சேன். எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா அந்த குணம், அந்த துர்க்குணம். அதை களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்துவை போலவே சிந்தையுடையவர்களாக இருங்கள், கிறிஸ்துவை போலவே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? போன வாரத்தில் நான் இதை குறித்து சொல்லும்போது நான் ஏசாயா 57 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா? ஏசாயா 57:18-19 உங்கள் வழிகளை நான் பார்த்து, எனது அவைகளை நான், அப்போ என்னத்தை பார்க்கிறாரு? வழிகளை பார்த்து. என்ன குணமாக்குறது? வழியை குணமாக்குறார். என்ன வழி? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அந்த அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 5 பள்ளத்தாக்கிலே அந்த வசனம் ஃபஸ்ட்டில் பார்த்தோம். பள்ளத்தாக்கில் அவங்க வந்து பலியிட்டாங்க, அவங்க வந்து விக்கிரக ஆராதனை செஞ்சிட்ருந்தாங்க, விபச்சாரம் செஞ்சிட்ருந்தாங்க, கீழ்ப்படியாத ஒரு ஆவி அவர்களுக்கு இருந்தது, அவர்கள் புறம் கூறினார்கள், அவர்கள் ரொம்ப மோசமான ஒரு ஜனமாய் இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது அவர்களுடைய வழியை நான் பார்த்து. அப்போனா என்னது வழியை? நம்ம நடக்கிற வழினா என்ன? தண்டையார் நகர்லேருந்து வந்த வழி இல்லை, நான் நடக்கிற வழி, தனி வழின்றாங்களே அந்த வழி, அது என்ன வழி? கோபத்தின் வழி, வைராக்கியத்தின் வழி, மன்னிக்காத வழி, பொறாமையின் வழி, கொச்சரிப்பின் வழி, புறங்கூறுதலின் வழி. இங்கே போட்டிருக்கு பாருங்க, 18 படிங்க. அவர்கள் வழியை நான் பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன், அவர்களை நான் என்ன பண்ணுவேன், நடத்துவேன். நடத்துவேன் அப்படின்னா நான் அவங்க நடக்க வேண்டிய வழிகளை நான் அவங்களுக்கு போதித்து அவங்க கூடவே நான் நடப்பேன். ஏன் தேவனோட கூட நம்ம நடக்கணும்னா அவரை போல நம்ம இருந்தால் தான் நான் நடக்க முடியும். அவருடைய சிந்தை இருந்தால் தான் அவரோட கூட நடக்க முடியும். அவருடைய மனம் எனக்கும் இருந்தால் தான் அவரோட நான் நடக்க முடியும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னோட நடக்கிறதுக்கு நான் ரெடி, உனக்கு நான் உன்னுடைய வழியில் பார்த்தேன், உன்னுடைய தீமையான வழியை பார்த்தேன், ஆனால் அந்த துர்க்குணத்தை நான் வந்து மாற்றுவேன். படிங்க, திரும்பவும் அவர்களை அவர்களிலே துக்கப்படுக்கிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறி உதடுகளின் பலனை சொல்றாரு. இனி எதுவும் உடைஞ்சது நெளிஞ்சது எதுவும் இருக்காது. சமாதானம் சமாதானம்னா நான் ஷாலோம் ஷாலோம், பூர்ணஸ் பூரணமாக, எல்லாமே பூரணமாக இருக்கும். ஆமென். அப்போ இந்த வழிகள் என்று சொல்லும்போது நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா, 3 நம்ம பார்த்தோம், நாள் பார்க்கறது, குறி சொல்றது, வேசிதனம் பண்றது இல்லையா, பரியாசம் பண்ணுறது, தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறது. 4 படிங்க, நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள், யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நீட்டுகிறீர்கள், நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததிகளும் இப்படியெல்லாம். அதாவது சின்ன சின்ன காரியங்கள் கூட
பரியாசம் பண்ணி யாரை கிண்டல் பண்ணுற, யார் மேலே ஜோக் அடிக்கிற, இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன். ஆனால் அந்த வழியை நான் மாற்ற போகிறேன். இந்த வழிகள், அதாவது இந்த தீமையான வழிகள், இதெல்லாம் பிசாசுடைய ஒரு குணங்கள், தேவ குணமல்ல, தேவ குணமல்ல, இதெல்லாம் பிசாசுடைய குணங்கள். இதெல்லாம் தேவன் அருவறுக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த குணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி எப்படி வியாதியிலிருந்து குணமாக்கினாரோ, இந்த தீய குணத்திலிருந்து என்னையும் உங்களையும் விடுதலை ஆக்கினார், என் வழிகளை குணமாக்கினார். புரியுதுங்களா? தீய வழியில் போயிட்டு இருந்தேன், தீய குணம் எனக்குள்ளே இருந்தது. இந்த தீய அந்த எண்ணங்கள், யோசனைகள், இந்த திட்டங்கள், தீமையான திட்டங்கள், இதெல்லாம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் அதிலிருந்து எனக்கு ஒரு சுகம், அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இது இதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, போன வாரம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலேருந்து பார்த்தோம். இந்த வாரம் அதே காரியத்தை, எப்படி உள்ளான சுகத்தை இங்கு பேதுரு நமக்கு போதிக்கிறார். ஒன்று பேதுரு, திருப்பிக்கலாம், எங்களுக்கு தெரியும் இந்த வசனம், இதுலேருந்து என்னத்த சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, சரிங்களா? வசனம் எப்படின்னா ரொம்ப ஆழமான ஒரு ஒரு புதையல் மாதிரி, அதுலேருந்து எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் சத்தியங்கள், நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:24, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, மனப்பாடமாக தெரிஞ்ச, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் இப்போ எங்கே படித்தோம் ஃபஸ்ட்டு? ஏசாயா 53:5 இந்த வசனம் படித்தோம். அதே தான் மேற்கோள் காட்டி இங்கே பேதுரு சொல்கிறார். இதே போல் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏசாயா 53:5 சரீர சுகத்தையும் குறிக்கிறது என்று சொல்லும்போது, மத்தையும் எழுதின சுவிசேஷத்துலேருந்து ஒரு இது படித்தேன் இல்லையா, அவர் சொல்கிறாரு எல்லா வியாதிகளும் இயேசு குணமாக்கினார் என்று சொல்லி, இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த வசனம் நிறைவேறும்படி நடந்தது அப்படின்னு சொல்றார். படிச்சோம் இல்லையா? அப்போ மத்தேயு ஏசாயா 53:5 படிக்கும்போது சரீர சுகத்தோடு சம்பந்தப்பட்டு பேசினார். ஆனா இங்க பேதுரு அதே வசனம் அதை பார்த்து பேசும்போது இவருக்கு ஒரு வெளிப்பாடு வருது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வசனம் ஏசாயா 53:5 சரீர சுகத்தையும் குறிக்கிறது. சரீர சுகம் கிடையாதுன்னு நான் சொல்லலை, சரீர சுகத்தையும் குடிக்குது, அதோட மட்டும் இல்லை மற்ற எல்லா சுகத்தையும் குறிக்குது. இப்போ பேதுரு இங்கே சொல்லும்போது இவர் சரீர சுகத்தை மட்டும்தான் சொல்கிறாரா? நம்ம அநேக நேரத்தில் இந்த சரீர சுகத்துக்கு மட்டும்தான் இந்த வசனம் எடுத்துக்கிறோம் இல்லையா, உங்களுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் வெறும் சரீர சுகமாக, சரீர சுகமும் அடங்கி இருக்குது உண்மைதான். ஆனால் எப்பொழுதுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு காரியம் நம்ம இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது, மத்தையுள்ள பார்க்கும்போது கூட அவர் எதுக்காக சொல்கிறாருன்னு கான்டெக்ஸ்ட்டை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சோம். பின்னணியை பார்த்து, முன்னாடி வசனம் பின்னாடி வசனத்தெல்லாம் பார்த்து இவர் வந்து இந்த சரீர சுகத்தை தான், ஏன்னா குஷ்டரோகி சுகமாகறத சொல்கிறாரு, அப்புறம் நூற்றுக்கு அதிபதியுடைய அந்த வேலைக்காரன் சுகமாகறத சொல்கிறாரு, அப்படியே வந்துட்டு அவர் சொல்கிறார் எல்லா வியாதிகளும் சுகமாக்கினார். ஆகையால் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாக்கியம் நிறைவேறும்படி இது நடந்ததுன்னு அவர் சுகத்தை, சரீர சுகத்தை அங்கே குறிப்பாக சொல்கிறார். அப்போ இங்கேயும் பேதுரு என்ன தான் சொல்ல வராரு? சரீர சுகத்தை மட்டும்தான் சொல்கிறாரா, இல்லை நான் சொல்கிற மாதிரி உள்ளான சுகம்னு சொல்கிறேன் பாருங்கள், குணத்தில் சுகம், சுபாவத்தில் சுகம், என்னுடைய பிஹேவியரில் சுகம், என்னுடைய கேரக்டரில் சுகம், அதை குறித்தும் இங்கே சொல்கிறாரா? 1 பேதுரு 2:24 சரீர சுகத்தையும் குறிக்கிறது, ஆனால் அது மட்டும்தான் அங்கே குறிக்கிறாரா, அல்லது இன்னர் ஹீலிங் அல்லது உள்ளான சுகத்தை குறிக்கிறாரா, குணத்தின் சுகத்தை குறிக்கிறாரா, என் கேரக்டர் சுகமாகறத குறித்து சொல்கிறாரா, பார்க்கலாம். ஓகே, இப்போ சில காரியங்களை நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு காரியத்தை
எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பேக்ரவுண்ட் பார்க்கணும். பேக்ரவுண்டை பார்த்தாக்க, ஏன்னா இந்த அதிகாரங்கள் வசனம்லாம் வந்து இப்போ தான் சமீபத்தில் தான் சேர்க்கப்பட்டது. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அதிகாரம் வசனங்கள்லாம் சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இது 1 பேதுருன்னு சொல்லும்போது அது ஒரு புக்கு. நம்ம இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வசனம் சொன்னாக்க நீங்கள் டக்குன்னு எடுக்கிறதுக்காக அதிகாரம் வசனம் அதை பிரித்து வச்சாங்க. அப்போது 1 பேதுரு 2:24 சொன்னால் டக்குன்னு நீங்கள் திறந்து டக்குன்னு படிக்கலாம். அதுக்காக தான் இந்த பிரிவுகள். ஆனால் சொல்ல போனால் 1 பேதுரு முழுசாக ஒரே ஒரு புக்கு தான், ஓகேங்களா? அப்போ 1 பேதுருல முழுமையாக என்ன எழுதியிருக்கிறார், எதை குறித்து அதிகமாக பேசுகிறாருன்னா பேசிக் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது அடிப்படையான கிறிஸ்துவ குணம் எப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் 1 பேதுரு முழுக்க முழுக்க அவர் அதை தான் பேசுகிறார். என்னுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட், நான் எப்படி என் குணத்தில் நான் இம்ப்ரூவ் ஆகுறது அதை குறித்து இங்கே பேசியிருக்கிறார். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், இப்போ நம்ம என்னவாக இருக்கிறோம், எப்படியெல்லாம் நம்மளுடைய குணத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் என்று தான் பேதுரு அதிகமாக முழுக்க முழுக்க இந்த 1 பேதுருவில் பேசுகிறார். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே. 1 பேதுரு 1:14-15 படிக்கலாம். நீங்கள் முன்னே அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி பார்த்தீங்களா நடத்தையை பற்றி பேசுகிறார். முந்தி எப்படி இருந்தோம், இச்சைகளின்படி நடந்தோம், இனி அப்படி நீங்கள் நடக்காமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, முந்தி கீழ்ப்படியாமல் இருந்தோம், இப்போ எப்படி ஆகணும், அப்போ பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிதலா? சிலர் சொல்கிறாங்க இல்லைங்க பிள்ளைங்க தான் கீழ்ப்படியணும். இல்லை இல்லை, எல்லாரும் கீழ்ப்படியணும். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, ஓகேங்களா? அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்போ 15 படிங்க, ஏன் நம்ம நடத்தையில் நம்ம மாற்றம் இருக்கணும்னா, நம்மளை அழைச்சவர் யாரு, பரிசுத்தர், அவரை போல நம்ம இருக்க வேண்டும். பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் அழைத்து. நாங்கள் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கோம் பாருங்க, அப்படி நகை கூட போடாமல் பயங்கர பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு கிறிஸ்துவ சகோதரின்னு, ஆவிக்குரிய சகோதரின்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படி ஒரு அடையாளம் வெளியே. ஆனால் வாயை திறந்தாங்கன்னா கூவத்தையே முழுங்கின மாதிரி, வாயை திறந்தாதான் உள்ளே இருக்கிற கூவம் வெளியே வரும். வெளியே பார்த்தா எப்படி இருக்காங்க, பர்ஃபெக்ட், சூப்பராக, அப்படி பார்த்தோடனே ஆவிக்குரிய சகோதரி. ஆனால் பேதுரு சொல்கிறாரு வெளியே பார்த்து ஆவிக்குரிய சகோதரி கிடையாது, உள்ள உன் நடத்தை, உன் பேச்சு, உன்னுடைய குணம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய பழக்கம், உன்னுடைய வழக்கம், இது எல்லாமே தான் உன்னை கிறிஸ்துவை போலவே மாற்றுகிறது. புரியுதுங்களா? அப்போ வெளிப்புறம் மட்டுமல்ல, பேதுரு இங்கே ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறாரு, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளுடைய கிறிஸ்தவர்களாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும், ஏன்னா யார் என்ன அழைச்சாது, யாரை போல நம்ம இருக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸை அவருடைய குணத்தை, கேரக்டர் ஆஃப் காடுக்கோ நம்மளுடைய கேரக்டருக்கும் அப்படியே சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். தேவனுடைய கேரக்டருக்கும் என்னுடைய கேரக்டருக்கும் அப்படியே அவர் சம்மந்தப்படுத்தி பேசுகிறார். 2:2 படிக்கலாம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அவர் தயவை நீங்கள் ருசி பார்த்துருப்பீங்கன்னா சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் நம்ம ஆம்பளைங்களெல்லாம் பார்த்து சொல்லலாம் இவன் குடிகாரன் பொல்லாதவன் அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் புறங்கூறுது, பொறாமை, வஞ்சகம், அப்படியே வஞ்சகமாக பேசுறது, அப்புறம் சில நேரத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எண்ணங்கள்,
வைராக்கியமான எண்ணங்கள் இதெல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டு ஒழியணும், விட்டு ஒழியணும். ஏன் இதெல்லாம் காட்டிட்டு வரேன்னா, பேதுரு இந்த புத்தகத்தில் எதை குறித்து பேசுகிறாருன்னு பேசிக்காக பார்க்கணும். பார்த்தா தான் 2:24 என்ன சொல்லுதுன்னு நம்ம விளங்க முடியும். புரியுதுங்களா? அப்போது 2:10-11 படிங்க. முன்னே எப்படி இருந்தோம்? தேவனுடைய ஜனமா இல்லை, பேயோட ஜனமா இருந்தோம், பேயோடைய பிள்ளைகளா இருந்தோம். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றாரு, பிசாசு உங்களுடைய அப்பாவா இருந்தான்ட்டு, இல்லையா? அப்போ வேற அப்பா இருந்தது உங்களுக்கு, அந்த அப்பாவுடைய சுபாவம் நம்மோட ஒட்டி இருந்தது, அந்த அப்பாவுடைய கோபம், அந்த அப்பாவுடைய வைராக்கியம், அந்த அப்பாவுடைய அந்த பேயோடைய குணம் என்னோட அப்படியே டிஎன்ஏ அப்படியே இருந்தது. ஆனா அந்த விதைய வேரோட எடுத்து போட்டு இப்போ வேற விதையினாலே, பேதுரு சொல்றாரு, இப்போ அழியாத வித்துனாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வித்து என்ன? பரிசுத்தமான வித்து. இது இயேசு என்னும் வித்து. இந்த வித்து இப்போ எனக்குள்ள இருக்கு, என் டிஎன்ஏ மாத்திடுச்சு, என் டிஎன்ஏ என்ன பண்ணிடுச்சு, மாத்திடுச்சுங்க. சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இல்லை, ஆனா இப்போ உங்க ஐடியே மாறிடுச்சுங்க. பழைய ஐடி கார்டை போட்டுட்டு நடக்காத, பழைய ஐடி கார்டு போட்டுட்டு நடக்காத. பழைய ஐடி கார்டு என்ன சொல்லிச்சு? துரோகி. பழைய ஐடி கார்டு என்ன சொல்லிச்சு? பொறாமை உள்ளவள். பழைய ஐடி கார்டு என்ன சொல்லிச்சு? வஞ்சகம் பண்ணுகிறவள். பழைய ஐடி கார்டு என்ன சொல்லு? பொய் சொல்கிறவள், பொறாமை உள்ளவர்கள். இதுதான் என் பழைய ஐடி சொல்லுச்சுங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, வேற ஒரு ஐடி உனக்கு வந்துருச்சு, இப்போ நீ வேற ஆளாயிட்ட. இப்பொழுதோ அவருடைய ஜனமாயிருக்கிறீர்கள், முன்னே இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். 11, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. திரும்ப 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 உள்ளான அசிங்கங்கள் உள்ள இருக்குது பாருங்க, நாத்தம் உள்ள இருக்கு பாருங்க, இந்த வெறுப்பு கசப்பு மன்னிக்காதது பேச்சில். சிலர்லாம் பேசும்போதே கத்தி வச்சு அப்படியே ஸ்லைஸ் போட்டு வெட்டுற மாதிரி பேசுவாங்க. அவங்க நாக்கு எப்படின்னா கத்தி மாதிரி பேசுகிற பேச்சில் துண்டு துண்டாக வெட்டி போட்டுடுவாங்க. அதை தான் இங்கே சொல்லுது, நீ கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை செய்ய வேண்டாம். கத்தி எடுத்துகிட்டு போய் கொலை செஞ்சால் அந்த அரசாங்கம் உன்னை பிடிச்சி உன்னை கைதி பண்ணும். ஆனால் இந்த நாக்கில் பேசினா உன்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ உள்ள என்ன வச்சிருக்கிறியோ அதான் உன் வாய் பேசும். நீ உள்ள என்ன குணம் வச்சிருக்கிறியோ அதை தான் நீ வெளிப்படுத்த முடியும். நீ உள்ள உன்னுடைய துர்க்குணம், அது பிசாசுடைய குணம், அது கீழ்ப்படியாத பிள்ளையுடைய அந்த குணம், அது என்னுடைய குணம் அல்ல. அதை எடுத்து விடு, களைத்து விடு, தூக்கி விசிறி அடி. அது உன்னுடைய குணம் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப பேதுரு அதை தான் சொல்றார். கிறிஸ்தவன் ஆயிட்டாக்க ஞானஸ்தானம் எடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கிறிஸ்தவன் ஆயிட்டாக்க சிலர் சொல்றாங்க, சில சபையில சொல்றாங்க நகை கழட்டுன்னு சொல்றாங்க, சிலர் சொல்றாங்க பொட்டை கழட்டுன்றாங்க, சிலர் சொல்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க. வீட்டில் இந்த விக்கிரகத்தெல்லாம் எடுத்தியான அதெல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கரெக்டு, ஓகே கேட்க, அதெல்லாம் கேட்க தெரியுதுல்ல, உள்ளே இருக்குதே அதை யாராவது பார்க்குறோமா? அதை யாராவது ஃபோக்கஸ் பண்ணுறோமா? அதை கொஞ்சம் கூட சொல்ல, வெளியே ஆக்ட், நீ வெளியே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வெள்ளையும் சொல்லையம்மா போட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட். பைபிள் கையில் வச்சுக்கியா? ஓகே கூட, கையில் வச்சிருந்து பிரயோஜனம் இல்லைங்க. இதில் வேதத்தில் சொன்ன அந்த குணங்கள் எனக்குள்ளே வரணும். ஏன்னா என்னை குணமாக்கிட்டாரு. நான் ஏதோ முயற்சி செஞ்சு நான் நல்லவனாக இருக்க போகிறதில்ல, எனக்கு ஏற்கனவே நல்ல குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ எம் ஹீல்டு இன் மை பேட் கேரக்டர். அந்த கெட்ட கேரக்டர்லிருந்து எனக்கு ஒரு சுகம், ஒரு குணம் உண்டாயிடுச்சு. ஓகேங்களா? அதை பிரித்தி தான் பேதுரு இந்த முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். 13 படிங்க. சொல்கிறார், கீழ்ப்படியாத பிள்ளைங்களாக இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அந்த காலத்தில் வந்து அடிமைகள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருந்தாங்க, சரியா? நீங்கள் ஃபிலமோன் புத்தகத்தை படிச்சிங்கன்னா கூட ஒரு அடிமை, அவன் என்ன பண்ணுறான்,
திருடிட்டு ஓடிடுறான் இல்லையா. அதை பற்றி தான் அந்த புத்தகம். அந்த மாதிரி அடிமைகள் வந்து அந்த ரொம்ப சகஜம். அப்போது ரட்சிக்கப்படும் போது இந்த வேலை செய்கிறவர்கள் அடிமையாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கூட ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அதனால் உனக்கு எஜமானுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. பேதுரு கரெக்டாக போதிக்கிறார், கீழ்ப்படிவதை குறித்து சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்ட அதனால தான் இன்னும் அதிகமாக கீழ்ப்படினுன்றார். இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்சிட்டு இருந்தப்பாரு, அங்கே கீழ்ப்படிஞ்சதை விட, இவ்வளோ நாள் உன் கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சதை விட அதிகமாக கீழ்ப்படியணும். ஓகே, இங்கே மூன்று காரியங்கள் இந்த 13 13 பிறகு அவர் கீழ்ப்படிதலை குறித்து அவர் பேசிட்டு வர்றாரு. அதாவது 14 வந்து சொல்கிறார், ராஜாக்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு தேசத்துடைய பிரஜைகள் என்ன பண்ணணும், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படினும். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு 18 சொல்கிறாரு, வேலைக்காரர்கள் அடிமைகள் எஜமானுக்கு கீழ்ப்படினும். 3 சொல்கிறாரு, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ். அப்போது கண்டினியூஸாக ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி இருக்குது. சொல்லும்போது செய்யும்போது தான் எல்லா நேரமும் புடச்சிக்கும். ஏன்னா எல்லா செல்லும் சொல்லும், கீழ்ப்படியாத கீழ்ப்படியாத நீ யார், நீ யார். சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வந்துடும் பாருங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி எனக்கும் தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும். சிலதெல்லாம் எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து எப்படின்னா, நம்ம நிறைய திறமைகள் உள்ள அவங்க கீழ்ப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சால் இன்னும் மோசம். ஆனாலும் இந்த வசனம் எப்பொழுதுமே எனக்கு வரும், கீழ்ப்படி. ஏன்னா நான் எனக்கு எல்லாம் தெரியுது தெரியல அது பேசிக் கிடையாது. ஏன் கீழ்ப்படின்னா வேதம் சொல்லுது கீழ்ப்படின்னு கீழ்ப்படுகிறேன். எனக்கு ஜாஸ்தி தெரியலாம், ஒருவேளை நல்லா தெரியலாம், அது மேட்டரே கிடையாது. கீழ்ப்படினும் அதுதான் மேட்டர். சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் குடும்பத்தை நடத்தினேன்னா இப்படி தூக்கி நான் நிறுத்தி வச்சுருப்பேனாக்கோ, இவர் பண்ணி கீழே போட்ட. அதை பற்றி நீ பேசக்கூடாது, கீழ்ப்படி அவ்வளோதான். அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருந்தால் நான் கீழ்ப்படுவேன், இல்லை அதை பற்றி பேசலை, கீழ்ப்படி. எஜமான் நல்ல எஜமானாக இருந்தால் கீழ்ப்படுவேன், அதை பற்றியே பேசலை, கீழ்ப்படி. ஆமேன் பார்த்தீங்களா, ஆமேனே வராது. ஓகே ஓகே, அதை பற்றி தான் நம்ம இன்னும் நிறைய பார்க்க, குறிப்பாக 18 கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 18-25, அதாவது வேலைக்காரர்கள் அடிமைகள் எஜமானுக்கு கீழ்ப்படிது, அந்த குறிப்பான பகுதியை வச்சு நான் சில காரியங்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, 18 படிங்க. வேலைக்காரரே, அதாவது வேலைக்காரர்கள் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டுட்டாங்க இவங்கெல்லாம், வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இவர் சொல்கிறாரு, வேலைக்காரர்களே அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்ப. இவ்வளோ நாள் இருந்த பயம் இல்லை, இவ்வளோ நாள் அவன் பார்த்தா அடிப்பான், அவன் பார்த்தா இது பண்ணுவான், அவனை திட்டிக்கிட்டே நீ கீழ்ப்படிஞ்சப்பார், அது கீழ்ப்படிதலே கிடையாதுன்றாரு. கீழ்ப்படிதல்னா என்ன, விபிஎஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கீழ்ப்படிதல்னா முறுமுறுத்துட்டு போய் செய்கிறது கீழ்ப்படிதல் கிடையாது. சில பசங்களாம் அந்த டம்ளர் எடுத்து போய் அங்கே வெய்யின்னு வைப்பாங்க, அது கீழ்ப்படிதலே கிடையாது, அதுக்கு செய்யாமலே இருக்கலாம். ஆக்ஷன் என்ன, போய் இங்கேருந்து டம்ளர் அங்கே போயிடுச்சு, ஆனால் உள்ளே கீழ்ப்படிஞ்சுதா இல்லை. அப்போ இங்க சொல்றாரு, இவ்வளோ நாள் நீ எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சியே, அதை விட அதிகமாய், ஏன் இப்போ நீ வேற ஐடி போட்டிருக்க, என்ன ஐடி, கிறிஸ்து என்ற ஐடி. அந்த எஜமான் உன்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை காண வேண்டும், ஆகையால் இன்னும் அதிகமாய் நீ கீழ்ப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா, படிங்க பார்த்தீங்களா, சொல்றாரு நல்ல ஒரு எஜமானுங்க, அதனால நான் கீழ்ப்படுறேன். அதுக்கு மட்டும் இல்லை, தெளிவாக சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கெல்லாம் நல்லா தெளிவாக சொன்னால் தான் புரியும். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பேதுரு ஒருவேளை நல்ல எஜமானை பற்றி சொல்லியிருப்பார் சிஸ்டர், அதனால தான் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் விளக்கமாக எழுதுறாரு. அவர் சொல்கிறாரு, நல்லவராக இருக்கிறவர்களுக்கும் சாந்தம் உள்ளவர்களுக்கும் மட்டுமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும்
பாரு ஓவரா இல்லை, நம்மளால் முடியும். அதனால தான் வேதம் நம்மளை செய்ய சொல்லுது. ஏன்னா முந்தி சாந்தமாக இருக்கிறவங்களுக்கே கீழ்ப்பிடிய முடியாது, நம்ம முந்தி நல்ல குணம் இருக்கவங்களுக்கு கூட நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் இப்போ எப்படின்னா ரட்சிப்பு வந்துருச்சு, கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டாரு. ஆகையால் எப்படி அந்த ஆள் யாராக இருந்தாங்கன்னா எப்படிப்பட்டவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய குணம் எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய குணம் அவரால் மாறாது. அவருடைய துர்க்குணம், அவருடைய முரட்டாட்டம் என்னுடைய தாழ்மையை கெடுக்க முடியாது. பொறுப்பில்லாத அவர் செய்கிற காரியம் என்ன கீழ்ப்படியாமல் வைக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் இப்போ கீழ்ப்படினுமா வேணாமா அப்படின்றது யாருடைய அடிப்படையில்னா கிறிஸ்துவின் அடிப்படையில். நம்முடைய எஜமானுடைய அடிப்படையிலேயே கிடையாது. அவர் நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், முரட்டு குணமாக இருக்கட்டும், தீமை செய்கிறவனாக இருக்கட்டும், எப்படியாக இருந்தாலும் நீ வேலை செய்கிற. ஸோ ஜஸ்ட் ஒபே, ஜஸ்ட் ஒபே, ஜஸ்ட் ஒபே. ஓகே, சொல்கிறார் பாருங்க, ஏன் கீழ்ப்படியணும்? கெட்டவனுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? முரட்டு குணம் இருக்கிறவனுக்கு ஏன் கீழ்ப்படியணும்? ஏன்னா தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா, தட் இஸ் பிளீசிங் டு காட். சொல்றாரு நீ தப்பு பண்ணல, அதுதான் இங்க முக்கியமானது. சொல்றாரு மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமை. அவர் சொல்கிறாரு அந்நியாயமானா, அது ரொம்ப முக்கியம். சிலர்லாம் வந்து பாடுபடுவாங்க ஆனால் அந்நியாயமாக பாடுபட மாட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அங்கேருந்து பென்னு பேப்பரு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வருவாங்க. அப்போது அங்கே செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, திட்டுவாங்க இல்லையா? அப்போ என்னப்பா நான் என்ன பண்ணுறது, ஊழியத்துக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், சண்டே கிளாஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஆள் இப்போ பெருசாக பண்ணிக்கிறார், இவ்வளோ பேப்பர் வச்சுருக்காங்க, நான் கொஞ்சம் தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சிலர்லாம் சொல்கிறாங்க. அப்படி பேப்பர் எடுக்கலைனா கூட சம்பளம் மாதம் ஃபுல்லாக சம்பளம் வாங்குகிறோமா, சம்பளம் வாங்கினா என்ன பண்ணணும், எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை செய்யாமல் தூங்கினா அது என்ன பேர், திருட்டுன்ற பேர். பேப்பர் திருடாமல் இருக்கலாம், டைமை திருடிட்ட. நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் நேரத்தை திருடி முழுங்கி தூங்கியாச்சு. அப்போ வந்து திட்டும்போது என்ன ஆகும், நான் ஊழியத்துக்காக நான் இவ்வளோ ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன், அங்கே போயிட்டு ஆஃபீஸில் போய் பைபிள் படிக்கிறது, அவன் கொடுக்குறான் சம்பளம் வேலை செய்கிறதுக்கு, அவன் காசை திருடிட்டு நம்ம என்ன பண்ணோம், நான் காசெல்லாம் திருடல சிஸ்டர், ப்ரேயர் தான் பண்ணேன், அதுவும் நம்ம சர்ச்சு. ஐயோ இல்லை 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 இல்லை, ஆஃபீஸ் போனால் வேலை செய்யணும், சம்பளத்தை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக கீழ்ப்படினோம். அப்போது நம்ம அந்நியாயமாக பாடுபடுறவங்களை பற்றி பேசியிருக்கு. இந்த மாதிரி பாடுபடுறவங்க, இந்த மாதிரி ஆஃபீஸில் திருடுறவங்க, டைமை நாசமாக்குறவங்க, இல்லை வேறு காரியங்களை செய்கிறவங்களா, அதெல்லாம் நியாயமாக பாடுபடுறது தான் அது, சரியா? அது நீ ஊழியம் பண்ணினாலும் சரி, நீ பைபிள் படித்தாலும் சரி, ஆண்டவருக்காக நான் கஷ்டப்படுறேன், வேலையில் விட்டு தூக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு கிடையாது, உன் முட்டாள்தனத்தினால, உன்னுடைய சோம்பேறிதனத்தினால, காலையில் ஏஞ்சி செய்ய வேண்டிய காரியத்தை வேலையில் உட்காந்து செஞ்சதுனால நீ சில காரியங்களை கஷ்டப்படுற. அது கர்த்தரின் நிமித்தம் அல்ல. புரிஞ்சதுங்களா? அப்போது அநியாயமாக நான் சொல்லும்போது என்ன, நான் உண்மை உத்தமமாக வேலை செய்கிறேன், சில எஜமான்கள் இருக்காங்க, கொடூரமானவங்க இருக்காங்க, சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க அந்நியாயமாக படுத்துகிறாங்க, அது ஓகே. ஆனால் அவர் சொல்கிறாரு அவங்களுக்கும் நீ கீழ்ப்படி, நீ பொறுமையாயிரு, ஜஸ்ட் பி பேஷண்ட். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அப்போல்லாம் அடிமைகளை வந்து பயங்கரமாக அடிப்பாங்க, மரத்தில் கட்டி வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு நீ த
தப்பு பண்ணிவிட்டு ஒரு வேளை திருடியோ இல்லை வேறு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நீ அடி வாங்கினா அது ஒன்றும் பரவாயில்ல, தப்பு பண்ண அடி வாங்குற, அதுதான் இப்போ சொன்னேன். பேப்பரை திருடினா திட்டு வாங்கினேன், ஆஃபீஸ் டைமில் ஜாப் பண்ண திட்டு வாங்கினேன், நீ குற்றம் பண்ணியிருக்கிற, ஜாப் பண்ணதுனால குற்றம் குற்றம் இல்லாமல் ஆயிடாது, புரியுதுங்களா சொல்கிறது, குற்றம் ஓகேங்களா. அப்போது இவர் சொல்கிறாரு இங்கே குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீ பொறுமையோடு சகிச்சா அதில் கீர்த்தி என்ன இருக்குது, அதில் என்ன பெரிய விஷயம், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, அதை தான் இங்கே சொல்கிறார். நீ என்ன செய்யணும், தீமை பண்ணிவிட்டு அடி உதயம் வாங்கிட்டு இருக்காத, அப்படி நீ வாழக்கூடாது, கிறிஸ்தவன் அப்படி வாழக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட வேலைக்காரன் அப்படி வாழக்கூடாது. நீ என்ன பண்ணணும், நன்மை செய், மோசமான எஜமானுங்க நன்மை செய், இல்லைங்க நானாக எடுத்துக்கிட்டால் தான் உண்டுங்க, அவராக ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஆனாலும் நீ உண்மையாயிரு, புரியுதுங்களா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், அதுதான் இங்கே பேதுரு சொல்கிறார். குற்றம் செய்து நீ அடிப்பட்டினா என்ன பிரயோஜனம் உண்டு, ஆனால் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். 21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் உடனே அவர் என்ன கம்பேர் பண்ணுறாரு பாருங்க, நான் தாங்க பாடுபடுறேன், பொல்லாத ஆளோட நான் பாடுபடுறேன் சொல்கிறார். கிறிஸ்துவோட கம்பேர் பண்ண சொல்கிறார், அவரும் பாடுபட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளிலே தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை, அவர் சொல்கிறாரு உனக்கு மாடல் யார், நம்ம யார் மாடலாக வச்சுக்கிறோம், நான் எவ்வளோ பெட்டருங்க சிஸ்டர், அந்த பொம்பளை இருக்குது பாருங்கள் அந்த வீட்டில், அது பயங்கர பஜாரி, நான் எவ்வளோ, நான் கொஞ்சம்தான் திட்டுவேன், வெறும் தண்ணிக்கு மட்டும்தாங்க நான் சண்டை போடுவேன், அநியாயமெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன், அது இருக்குது பாருங்கள் ஐயோ அது பேய், நான் குட்டி பேய் தான். நம்மளுடைய மாடல் யார், நம்ம யாரோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும், நம்ம பாடுபடும் போது அநியாயமாய் பாடுபட்டவர் ஒருத்தர் இருக்கிறார், மற்றவங்க பாடுபட்டவங்கெல்லாம் நியாயம்தான், பாடுபடுறது நியாயம், ஆனால் அந்நியாயமாக பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர் நமக்காக பாடுபட்டாரே, அவர் எப்படி அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாருன்னு கொஞ்சம் பார்த்தினா நமக்கு ஒரு மாடலை வச்சுட்டு போயிருக்கிறாரு, அதை போலவே நம்ம செய்தோன்னா அவருக்கு கிடைத்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆமென். அப்போது அவர் சொல்கிறாரு இங்கே கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்நியாயமாக பாடுபட்டார், அவரை கொஞ்சம் பாருங்கள், அவர் எதுக்காக பாடுபட்டார் அதை கொஞ்சம் பாருங்கள். எப்படி இயேசு பாடுபட்டார், 22 படிங்க. சரி, இயேசு எப்படி பாடுபட்டாருன்னு பார்த்தா தானே நம்ம இந்த மாதிரி அநியாயமாக நம்மளை திட்டும்போது, மற்றவங்க நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசும்போது, கூடி 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 நம்மளுக்கு விரோதமாக பிளான் போடும்போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ட்டு நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இயேசுக்கிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். இயேசு எப்படி அவர் கூட்டம் கூட்டமாக கூடி எப்படி வகை தேடி அவரை பிடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டு 30 வெள்ளிக்காசுக்கு எப்படி விற்கலாம், எவனை பிடிக்கலாம், எவனை பிடிச்சி இவரை கவுக்கலாம், எப்படி இவரை அரெஸ்ட் பண்ணலான்னு கூட்டம் கூடி கூடி பேசி கடைசியில் வந்து அரெஸ்ட் பண்ணி இங்கே விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், இப்போ எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னா, நம்மளை பற்றி பேசிட்டாங்களா, அவளை பற்றி என்னெல்லாம் பேசுகிறேன் பார், அவள் 10 வீட்டுக்கு போய் பேசினாளா, நான் பார் என்ன பண்ணுறேன்னு, 100 வீட்டுக்கு போகிறேன், நான் கல்யாணத்துக்கு போகிறேன், கல்யாணத்தில் போய் வத்த வச்சுட்டு வரேன் பார், என் பிள்ளைங்களை பற்றி பேசுகிறா, நான் பார் என்ன பண்ணுறேன்னு. அப்படி தான் முந்தி நம்ம பிஹேவியர் இருந்தது. ஏன்னா என்ன கரெக்ட் ஆக்கணும்னா அவளை தப்பாக்கணும், அப்படி தான் நம்மளுடைய பிஹேவியர். ஆனால் கிறிஸ்து எப்படி பண்ணார், நாம் எப்படி பண்ணணும், கிறிஸ்து என்ன பண்ணாராம், அடிக்கிறாங்க அவரை வந்து என்ன பண்ணுறாரு, பிஃபோர் பர்சிக்யூஷன் இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் பாவம் செய்யவில்லை, அதுதான் பாவம் செய்யாததுனால தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க.
பாவம் செஞ்சவனை விடுதலையாக்குனாங்க. அப்படிதானே பைபிள் அப்படிதானே சொல்லுது? பயங்கரமான கொலைகாரன், நிறைய பேரை கற்பழிச்சிருக்கான், பயங்கர கொலைகள் நிறையா செஞ்சுருக்கான், அவனை வந்து விடுதலையாக்கிட்டாங்க. எல்லாருக்குமே எப்படின்னா, நம்ம உலகத்தில் எப்படின்னா, தப்பு பண்ணுறவனோட நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்மளாம் தப்பு பண்ணுறோம் தானே. நாங்கள் உலகம்னா அப்படி தான் திருட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். ஆனால் தப்பே இல்லாத ஒருத்தர் எழும்பிட்டார்னா எரியும் உடம்பு. இவர் பாவம் செய்யாதது தான் அவங்க கண்ணெல்லாம் உறுத்துச்சு. இவங்க இவர் பாவமே செய்யலை பாருங்க. அதனால பக்கத்தில் இருக்கிறோம், பக்கத்து ஊரில் இருக்கோம், எல்லாருக்கும் ஒரே இது. அவங்க கூடி கூடி வராங்க, அவங்க பின்னாடியே போகிறாங்க. தப்பாக பண்ணுறாரா, இதை தப்பாக பண்ணுறாரா, தப்பாக ஏதாவது சொல்கிறாரா? இப்போ கூட நம்ம மீடியாலாம் அப்படி தான், ஏதாவது தப்பாக பேசுவாங்களா அப்படின்னு எடுத்து போட்டு 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 காட்டுறாங்க பாருங்க. அதே போல் இயேசு இருக்கும்போது பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. தப்பு பண்ணுறாரா, 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 தப்பே பண்ணல. அதனால தாங்க முடியல, எரிச்சல் தாங்க முடியல. எப்படி இவர் நம்மெல்லாம் தப்பு பண்றோம், இவர் மட்டும் தப்பு பண்ணாமல் இருக்கிறாரு, பாவம் செய்யாம இருக்கிறாரு. அதனால தான் பேதுரு சொல்றாரு, நீ தப்பு பண்ணாம நீ அடி வாங்கினா அது பிரீதியாயிருக்கும். இங்க தப்பு பண்ணாம பாவமே செய்யாம ஒருத்தர் அடி வாங்கினாரு, இங்க அவர் அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா அவர் எப்படி பண்ணாரு, என்ன பண்ணாரு? 22 வாயினாலே வஞ்சனை. ஃபஸ்ட்டு நம்மளெல்லாம் அப்படி நம்ம தப்பு பண்ணல வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தருக்கு நல்லது தான் செஞ்சோம். அந்த நல்லது செஞ்சால் நம்மளுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு விரோதமாக நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வைங்க, வாய் தான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும். அவளை பற்றி தெரியாமா, இது தெரியுமா, அது தெரியுமா அப்படின்ட்டு நம்ம வாயில் பதட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் வாயினால் பாவம் செய்யவில்லை, வாயை மூடிட்டிருந்தார், அமைதலாயிருந்தார். அந்நியாயமாக விசாரணை பண்ணுறாங்க, அந்நியாயமாக தாடியை பிடிச்சிருக்கிறாங்க. அவர் தெய்வ குமாரன், அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தவர், அவர் போன இடம்லாம் சுகம், அவர் போன இடம்லாம் விடுதலை, அவர் ஒரு மனுஷனுக்கும் தீமை செய்யலை, ஒரு மனுஷனும் கேடு செய்யலை, கெடுதலை செய்யலை. ஆனால் இங்கே முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, காரி துப்புறாங்க, முள்கிரீடத்தை தலையில் வச்சு அவங்க கட்டையில் அடிக்கிறாங்க. இப்போ நமக்கு விரோதமா, அதாவது அந்நியாயமா, நமக்கு விரோதமா அந்நியாயமா அவங்க செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட் அந்நியாயமா செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம தப்பு பண்ணியிருக்க கூடாது. அதுதான் அந்நியாயமா தப்பு. அவங்க வந்து நம்மளை வாதிக்கிறது வந்து அந்நியாயமா பண்ணுறாங்கன்னு சொல்ல, நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம தண்டனை வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பு பண்ணாமல், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், இயேசு தவறே பண்ணாதவர். நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறோம், நான் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல சிஸ்டர், நான் வந்து தப்பு பண்ணியிருந்தா அவ அப்படி சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நான் தப்பே பண்ணலையே, அதனால எனக்கு கோபம், அதனால எனக்கு வெறுப்பு, அதனால எனக்கு கசப்பு. அவள் என்னை பற்றி போய் சொல்லிட்டாலே, நான் எப்படி மன்னிக்க முடியும், நான் எப்படி அவளை நான் மன்னிச்சு விட முடியும் அப்படின்ற உள்ள ஒரு இது இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பு பண்ணாமல் நம்மளுக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்கன்னா, அப்படி இருந்தும் அவங்கள பற்றி நம்ம புறம் கூறாமல், அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசாமல், அவங்கள பற்றி நம்ம போய் அவங்கள அழிஞ்சு போனோம், நாசமாக போனோன்னு அவங்கள போய் திட்டாமல், போய் 100 பேர்கிட்ட நம்ம சொல்லாமல், பொறுமையோடு சொல்லுங்கள், பொறுமையோடு. அநியாயமாக செய்யும்போது நம்ம யார் பேச்சுக்கும் போகலைங்க, அவங்களா வந்து இப்படி பண்ணுறாங்க அதனால தான் எனக்கும் இல்லை இல்லை அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் தப்பு பண்ணலை அதனால் அவங்களுக்கு எரியுதுன்னு அர்த்தம். இவ்வளோ நடந்து அவங்க ஒன்றுமே தப்பே பண்ண மாட்டேங்கிறாங்களே, அதனால் எரிஞ்சு கொஞ்சம் வேலை செய்வாங்க. நீங்கள் என்ன எப்படி இருக்கணும், பொறுமையாக எப்படி இருக்கணும், பொறுமையாக பொறுமையாக இருங்க. பொறுமை எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆமென். கர்த்தர் இங்கே இயேசு பொறுமையாக இருக்கிறாரு. 23 படிங்க. திட்டுறாங்க, திரும்ப திட்டலை.
நம்மளை திட்டினா ரெண்டு வார்த்தை, அவங்க ரெண்டு வார்த்தையில் திட்டினாங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு வார்த்தையாவது திட்டினா தான் நமக்கு வந்து மூச்சு விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதானே? திட்ட முடியாதா? இயேசுக்கு திட்ட தெரியாதா? அவருக்கு என்ன கோபம் வராதா? அவர் என்ன செய்கிறாரு? பொறுமையாக இருக்கிறாரு, அமைதலாக இருக்கிறாரு, அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாரு. மற்றவங்க திட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, இவர் பயமுறுத்தலை, அவங்கள வந்து கோபமாக பேசலை, பொறுமையாக இருக்கிறார். படிங்க. அவர் வையப்படும் போது பயில் பதில் வையாமலும் பாடும் படும்போது பயமுறுத்தலை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு இதுதான் நம்ம செய்யணும். நம்மளுக்கு விரோதமாக காரியங்கள் நடக்குதா? அந்நியாயமாக பேசுகிறாங்களா? தப்பு தப்பாக பேசுகிறாங்களா? நம்மளை நம்ம செய்யாததெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்து எனக்காக ஒரு மாடல் வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவர் எனக்காக ஒரு அடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறார், அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அவர் வச்ச அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் தான் நான் போக போகிறேன். அவரை போல நான் மாறணும். ஏன்னா நான் துர்க்குணம் எனக்கு இருந்தது, ஆனால் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு. அந்த துர்க்குணத்தை எடுத்துட்டு நல்ல குணத்தை போட்டுட்டாரு. இப்போ என்ன பொறுமையா இருக்க முடியும்? முந்தி வந்து நான் வாய் பேசுவேன், கீழ்படியாம இருப்பேன், ஆனா இப்போ வாய் என்னால் அடக்க முடியும், பொறுமையா இருக்க முடியும், கீழ்படிய முடியும். ஏன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் தெரியுமா? எனக்கு வழக்காடுற ஒருத்தர் இருக்கிறார், நான் தனியா இல்லை. என்னை தொட்டாக்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் கண்ணன் மணியை தொடுற மாதிரி அவர் பார்த்துக்குவாரு. நான் இனி சண்டை போட போகிறதில்ல. நான் போய் என்னுடைய உரிமையை நான் கேட்கப்பட, நான் எனக்கு உரிமை இல்லையா, நான் பேச போகிறதில்ல. பேசாம பொறுமையா, பொறுமையா. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் எனக்காக இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், நான் அவமானப்பட என்னை அவர் விடவே மாட்டார். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? இவளை விட்டோன்னா நம்மளை தலைகுனியை வச்சிருவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாயை மூடிட்டு நம்ம பொறுமையாக இருந்துட்டோம்னு வைங்களேன், ஜெயிச்சிடுவோம், ஜெயிச்சிடுவோம். கிறிஸ்து அப்படி தான் ஜெயிச்சார். கிறிஸ்து அப்படி தான், அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கப்பட்டது. அது இந்த 23 வசனத்துக்கு பிறகுதான் இங்கே பேதுரு 24 வசனம் சொல்கிறாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் ஹீலிங். வெறும் சரீர சுகத்தை மட்டும் இங்கே பேதுரு சொல்லலை. என்னுடைய உள்ளான சுகம், என்னுடைய உள்ளான குணம், என்னுடைய குணம் மாற்றப்பட்டதே, என்னுடைய இந்த கோபம் எடுக்கப்பட்டு பொறுமை கொடுக்கப்பட்டதே, இந்த வஞ்சகம் எடுக்கப்பட்டு இங்கே நல்ல வார்த்தையை பேசுகிறதுக்கு ஒரு வாயை கர்த்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் என்னால் வந்ததில்ல, சிலுவையிலே, சிலுவையிலே எனக்காக சம்பாதித்து கொடுத்தார். எப்படி சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, இந்த துர்க்குணத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி ரட்சித்தார். ஆமென். அப்போ அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பேதுரு சொல்கிறாரு, நாம் பாவங்களுக்கு செத்து, அதை தான் சொல்கிறாரு. நம்ம செத்துட்டோம், பழைய ஆள் இல்லை. பழைய ஐடியா போட்டுட்டு இன்னும் உன்னை ஏமாத்திட்டுருக்காத, இல்லை இல்லை, செத்தாச்சு அந்த பழைய ஆள், இப்போது வேற ஆள், வேற ஆள். பாவத்துக்கு இருந்தோம், அப்போ பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நல்லது என்னால் செய்ய முடியல. ஏன்? பாவம் என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இப்போ அந்த பாவத்துக்கு நான் செத்து போய்விட்டேன். பாவத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, துர்க்குணத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, கோபத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, இந்த வஞ்சகத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது, புறம் கூறுதலுக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவத்துக்கு செத்துட்டேன், கோபத்துக்கு செத்துட்டேன். முந்தி வீடு வீடா போய் குப்பை கொட்டுற மாதிரி கொட்டிட்டு வந்தேன் பாரு, அந்த ஆளு செத்தாச்சு. இப்போ நீதிக்கு பிழைத்திருக்கிறேன்,
நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவை போல வாழ்கிறதுக்கு பிழைச்சிருக்கிறேன். கிறிஸ்துவை போல வாழ்கிறதுக்காகவே நான் பிழைச்சிருக்கிறேன். அதுக்கு தான் கர்த்தர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரை போல என்னுடைய கேரக்டர், என்னுடைய சுபாவம், என்னுடைய குணம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நடத்தை எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டார். அதனால தான் பேதுரு சுகமாவீர்கள் இல்லை, குணம் ஆனீர்கள். ஏன்னா புதிய சுபாவம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வந்துடுச்சு. புதிய ஒரு கேரக்டர் எனக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு வந்துடுச்சு. புதிய ஒரு ஆட்டிடியூட், புதிய ஒரு மனப்போக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்துடுச்சு. இந்த மனப்போக்கு என்ன, முந்தியெல்லாம் ஒருத்தன் தீமை செஞ்சாக்க அவனை எப்படியாவது அழிக்கணும்னு இருந்தது அந்த மனப்போக்கு, இப்போ என்ன சொல்றது, இல்லைல்ல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் வாயை திறந்து பேச மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். கிறிஸ்து எப்படி இந்த பாடுகளை சகித்தாரோ அதே போல நானும் பொறுமையாக இருப்பேன். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். ஆமென். சுகமாயிட்டோம், மாறிட்டோம். எப்படி முந்திலாம் வந்து ஒரு பேரலைஸ்னா இந்த கை கால் விழுந்தவங்க மாதிரி இருந்தோம் நம்ம. கை கால் விழுந்தவங்க ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யணும்னு நினைப்பாங்க, டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றி குடிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் கையே வரலை. பாவத்தில் இருந்தபோது அப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போது கை காலெலாம் நல்லா ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியும், உன்னால் முடியும், மன்னிக்க முடியும், மன்னிக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும். ஏன், ஏன்னா எனக்காக ஒருத்தர் தீர்ப்பு செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுவும் அவர் ரொம்ப நியாயமாக தீர்ப்பு செய்வார். அவர் கையில் நான் கொடுத்துட்டேன், எனக்காக வழக்காடுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு நல்ல தேவன் அவர் எனக்கு இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் கேட்கலாம், இப்படி நான் இருந்தேன்னா எனக்கு என்னங்க பிரயோஜனம். கேட்கலாம், எல்லாம் என்னை மக்குன்னு நினைப்பாங்க, எல்லாம் என்னை லூஸுன்னு நினைப்பாங்க. என்னை கூட அப்படிலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்க என்னை லூஸுன்னு நினைக்கிறதுனால அவங்க என்னை என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் செய்கிறது கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன, நம்ம கோபமாக பேசணும், நம்ம எதிர்த்து பேசணும், அப்படி பேசினா நம்ம நார்மல். அவங்க பேசும்போது நம்ம அமைதலாக இருந்தாக்கா ஏதோ லூஸ் ஆகிடுச்சு போல இது அப்படின்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க நினைக்கட்டும். நம்மளுக்கு பலன் நம்மளை அழைத்தவரிடத்திலிருந்து வருகிறது. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இங்கே 3:14 படிங்க, டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். 3:14 எப்படி இருப்பீங்க, நீங்கள் எப்படி நீதியின் நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பாக்கியவான்கள். 4:14 படிங்க, அதே மாதிரி 14. நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா பிளெஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் அந்நியாயமாக உங்களை யாராவது பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ கர்த்தரை போல நீ அந்த டைமில் அந்த மாதிரி உன்னை பற்றி பேசும்போதோ உனக்கு விரோதமாக செயல்படும்போது நீ வந்து வாயை மொழிட்டு அமைதலாக கிறிஸ்துவை போல நீ பின்பற்றினா அவர் உன்னை பார்க்கும்போது பாக்கியவான் என்று பார்க்கிறார். பாக்கியவான். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து நான் பாக்கியவான், செகண்ட் வந்து நான் பெற்றுக்கொள்கிற பலன் என்னென்னா, என்னை துன்பப்படுத்தினவர்களும் மாறுவதற்கு அது வாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்கள், என்னை தலைகுனிய வச்சாங்க இல்லையா, அவங்க கூட மாறுறதுக்கு என்னுடைய பொறுமை வழி வகுக்கிறது, என்னுடைய இந்த நல்ல நடத்தை வழி வகுக்கிறது. அப்போது எனக்கு நான் பாக்கியவான், அது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்டு, அவங்களும் மாறுறதுக்கு வழி உண்டு. 2:15 படிக்கலாம். 3:1 படிங்க, எனக்கு டைம் இல்லை, கிடுகிடுன்னு படிச்சிடலாம். அந்தபடியே சொந்த புருஷர்களுக்கு கீழ்படியுங்கள், யாராவது
என்ன சொல்கிறாரு, அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கனாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். இல்லைங்க, அவருக்கு வார்த்தையே தெரியாதுங்க. நான் தாங்க ஜபத்தில், நான் வீரருங்க, நான் தாங்க குடும்பத்தையே ஜபத்தில் நடத்துகிறேன். என் ஜபம் இல்லைனாங்க இந்த குடும்பமே அழிஞ்சு. நீ உன் ஜபத்தை பற்றி பேசாத, அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். ஆ படிங்க, அவர் திருவசனத்தை கீழ்ப்படியாதவர்களாக இருந்திருந்தால் பயபக்தியோடு கூடிய நடக்கையை அவர் பார்த்து, என்னத்தை பார்த்து அவர் ரட்சிக்கப்பட போகிறாரு, நீ போய் அவருக்கு பிரசங்கம் மட்டும் பண்ணிடாத. இல்லை நான் தீர்க்கதரிசிங்க, நான் வந்து என் புருஷனுக்கு தீர்க்கதரிசனம் அவருக்கு சொல்லாத. இல்லைங்க எனக்கு வந்து நான் பிரசங்கம் எனக்கு நான் நல்லா பண்ணுவேன். அவருக்கு போய் டான் டான் நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தி வச்சு நான் கேட்பேன் கேள்வி. பேசாத, நீ பேசுறத அவர் காதலே விழாது. உன் நடத்த, யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் லவுடர் தென் வேர்ட்ஸ். உன்னுடைய நடத்த உன்னுடைய வார்த்தைகளை விட ரொம்ப சத்தமாக வீட்டில் பேசுது. உன் பிள்ளைகள் உன் நடத்தையை பார்க்குறாங்க, கணவர் பார்க்குறாரு. அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் திருவசனமே தெரியல, ஜெபம் பண்ண தெரில, கோயிலுக்கு வர்றதில்லை, மோசமானவர், பரவாயில்ல பரவாயில்ல, ஆனால் அவர் உன்னுடைய கணவர், அவருக்கு கீழ்ப்படிந்தா உன்னுடைய நல்ல நடத்தை கணவரையும் மாற்றும், பிள்ளைகளையும் மாற்றும். குடும்பத்திலேயே நம்மளுடைய நடத்தை நம்மளுடைய பேச்சை விட ரொம்ப சவுண்டாக கேட்குதுங்க. ஆமென். அப்போது என்னுடைய இந்த பொறுமை எங்கேருந்து வருது, எனக்காக மரித்த கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு வசனம், மல்கியா 4:2, இப்படி பொறுமையாக இருக்கிறவங்க வெக்கப்பட்டே போக மாட்டாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்க அவமானப்படுத்திட்டாங்க, கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் நினைக்காதீங்க தலை குனிவாயிடுச்சு, அசிங்கப்படுத்திட்டாங்களே, நான் எப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், கவலைப்படாதீங்க, நியாயமாய் தீர்ப்பு சொல்கிறவர் தீர்ப்பு சொல்லுவார், உங்களை மறக்க மாட்டார். ஆமென். இங்கே படிங்க மல்கியா 4:2. இங்கே சொல்கிறாரு உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சொல்கிறாரு, அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள். நீங்கள் அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களா? உங்களை பற்றி சொல்கிறாரு, நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் இப்படிப்பட்ட அந்நியாயமாய் உங்களை அவமதித்து, உங்களை புறக்கணித்து, உங்களை அசிங்கப்படுத்தி, உங்கள் தலை குனிய வச்சு, உங்களை பற்றி புறம் கூறி, உங்கள் பேரை கெடுக்கணும்னு திட்டம் போட்டால், அப்போ பொறுமையாக கர்த்தரை போல நீங்கள் பொறுமையாக இருந்து நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருடைய கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால், அவருடைய நாமத்துக்கு பயந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீதியின் சூரியன், ஆமென், அவர் நிச்சயமாக உதிப்பார், எழும்புவார் எழும்புவார் எழும்புவார். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இப்படி நம்ம உள்ளான சுகத்தை பெறும்போது, உள்ளான இந்த குணத்திலே சுகம் பெறும்போது, உள்ளான இந்த ஹீலிங், இந்த கேரக்டரில் ஹீல் ஆகும்போது வெளியே ஆரோக்கியம் இருக்கும், வெளியவும் சுகம் இருக்கும். வீட்டில் வியாதி வியாதி வியாதின்னு வந்தாலே புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க சில நேரத்தில் கொய் குழந்தைங்கள, குழந்தை நைட்டெல்லாம் அழுதுங்க, தூக்கமே இல்லை. சொல்வேன், நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களான்னு கேட்பேன். உங்களுடைய ஈகோ பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது வீட்டில். ஆனால் உள்ளான சுகம் வந்துருச்சுன்னா, தேவனுடைய குணம் வந்துருச்சுன்னா, எனக்காக இந்த குணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த குணத்தை நான் எடுத்துக்கிறேன், அந்த டிஎன்ஏ எனக்குள்ளே ஏற்கனவே இருக்குது, அதை நான் பயன்படுத்துகிறேன்னு பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் தங்கி இருக்கும், எழுந்திருக்கலாம். ஆமென். அதனால் உள்ளான சுகம் வெளியான சுகத்தை கொண்டு வருகிறது, சரீர சுகத்தையும் அது கொண்டு வருகிறது. அப்புறம் சொல்லுது மல்கியா 4:2, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றுகளைப் போல. ஆமென். உன்னை யாரும் அழிக்க முடியாது, ஒடுக்க முடியாது. நீங்கள் குன்றி போக மாட்டீங்க, நீங்கள் குறைச்சி போக மாட்டீங்க. ஒன்றும் உங்கள் கையிலேருந்து போகாது. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஒரு நாளும் நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் மௌனமாக இருந்துட்டேன்னா இதெல்லாம் என் கையிலேருந்து போயிடுமே, மௌனமாக இருந்துட்டா என்னை பைத்தியம் நினச்சிக்குவாங்க, என்னை லூஸ் நினச்சி என்னை ஏமாத்திடும். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்காக ஒரு நல்ல லாயர் இருக்கிறாரு, உங்களுக்காக ஒரு நல்ல வழக்கறிஞர் இருக்கிறாரு, எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக உங்களுக்காக நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். அவர் கையில் கொடுத்துருங்களேன், அதான் ரட்சிப்பில் நம்ம பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம். அவர் கையில் கொடுக்கலாம், முந்தி நமக்கு அவர் கை கொடுக்க முடியாது. அதனால தான் பாடின கர்த்தரின் கை எனக்கு பாதுகாக்குது, அது குறுகலை, அது எப்பொழுதுமே என்னை நடத்துது. அவரை நம்பும்போது நான் பாக்கியவான். ஆமென். எழுந்து நிற்கலாம். கர்த்தர் மிக 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 நல்லவர். உள்ளான சுகம், ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? ஆமென். இந்த சிலுவை எவ்வளோ காரியங்களை கொண்டு வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு வரேன். ஏன் தான் நல்லா உள்ளே போகணும். ஒரே நேரத்தில் ஃபுல்லாக எல்லா மருந்தையும் ஊசி போட்டு நம்ம ரத்தத்தில் ஏற்றினோன்னா போகாது, எடுத்துக்காது இந்த ரத்தம், இந்த பாடி ஏற்றுக்காது. அதனால தான் டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டோஸ் கொடுக்குறாங்க, 1 mg, 5 mg, கொஞ்சமாக இருக்கும். அதை ஏற்றி 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 சரீரத்தில் எப்படியாவது சுகம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நான் தேவனுடைய வார்த்தை நல்ல மருந்து, நல்ல மருந்து. அது சின்ன சின்ன டோஸாக கொடுக்குறேன். அந்த டோஸை கொடுக்க கொடுக்க அது உங்களுக்குள்ளே போக போக, இந்த வார்த்தை அனுப்பி சுகமாக்கினேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை உள்ளே போக போக என்னுடைய கேரக்டர் மாறுது, என்னுடைய குணம் மாறுது, என்னுடைய இந்த வைராக்கியம் மாறுது, இந்த கசப்பெல்லாம் போயிடுது, இந்த ஈகோலாம் போயிடுது, கீழ்ப்படியாமல் இருந்தேன் பாருங்கள் அதெல்லாம் கூட போயிடுது. ஏன்னா இந்த டோஸ் போயிட்டே இருக்குது. வாரம் வாரம் இந்த டோஸ் கொடுக்க 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 தீமையெல்லாம் ஒழிந்து போகுது, தீமையெல்லாம் ஒழிந்து, பழைய மனுஷன் அழிஞ்சு போயிடுறான். இனி நீங்கள் பழையவர்கள் அல்ல, நீங்கள் புதியவர்களாக இருக்கிறீர்கள். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழையது எல்லாம்னா என்ன? எல்லாம் தான். என் பழைய குணம் ஒழிஞ்சிருச்சு, பழைய கோபம் ஒழிஞ்சிருச்சு, எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. ஏன்? ஏன்னா இப்போ எனக்கு வழக்காடர் ஒருத்தர் இருக்கிறார், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர். அவர் எனக்காக எல்லாம் பார்த்துக்குவார். அவர் கையில் நான் கொடுத்துட்டேன்னா அவர் கரெக்டாக பண்ணுவார், கரெக்டாக பண்ணுவார். தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த அருமையான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவையிலே நீ சம்பாதித்து கொடுத்த நன்மைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய ஆண்டவரே வாய் ஆண்டவரே நன்மையினால் நிரம்புகிறது. கர்த்தாவே, உம்மை துதிக்க வைக்கிறது. கர்த்தாவே ஆண்டவரே, இவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீர். என்னுடைய சரீரத்தில் சுகம், பல்வேறு சுகங்கள், அது மட்டும் இல்லை, என் குணத்தில் இந்த குணம் ஒரு மனுஷனும் மாற்ற முடியல. ஆனால் இந்த சிலுவை இந்த குணத்தை, இந்த அக்கிரமமான குணத்தை, இந்த நோய் பிடிச்ச இந்த குணத்தை வேரோடு எடுத்து புதிய குணத்தை, கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்துவின் குணத்தை எனக்குள்ளே வைத்ததே. அதை நினைக்கும் போது தேவனே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனுஷனும் செய்ய முடியாததை உம்முடைய சிலுவை, உம்முடைய ரத்தம் எனக்காக செய்து முடித்ததே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த குணத்தை மாற்றினீரே, பொறுமையை கொடுத்தீரே, பொறுமையை கொடுத்தீரே, வாயை ஆண்டவரே அடைக்கும்படி கிருபை கொடுத்தீரே, கீழ்ப்படியும்படி உதவி செய்தீரே. ஆண்டவரே கோடி கோடி நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். கேட்ட வார்த்தை கேட்ட வார்த்தையாக மட்டுமல்லாமல் இதை கொண்டு போய் அவர்கள் யூஸ் பண்ணும்படி, இதை எக்ஸசைஸ் பண்ணும்படி, பொறுமை, நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்கும்படி, அந்நியாயமாய் புறம் எங்களை குறித்து தப்பாக பேசுகிறவங்களே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்கள் கையில் கொடுக்குறோம். நியாயமாக தீர்ப்பு செய்கிறவங்க நீங்கள், எங்களுக்காக வழக்காடுறவங்க நீங்கள். உங்கள் கையில் கொடுத்துட்டு பொறுமையாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சண்டை போட மாட்டோம், நாங்கள் கோபமாக பேச மாட்டோம், நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ரிவெஞ்ச் பண்ண மாட்டோம். உண்மையே எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். அந்நியாயமாக பாட அனுபவிக்கும் போது வாயை மூடிக்கொண்டு இருந்தீரே, அவங்கள ஆண்டவரே பயம்புறுத்தலை, திட்டலை,
அதே போல் நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு ஒரு மாடலை வச்சுட்டு போனீங்களே ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம், இப்போ எங்களை நீதிக்கு பிழைக்க வைத்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். நீதியின் பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீரே, இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீரே. உமக்கு பயந்தவர்கள் நாங்கள், நிச்சயமாய் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆண்டவரே, எங்கள் வீட்டிலே எங்களுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் தங்கியிருக்கும். கொழுத்த கன்றுகளைப் போல இவர்கள் செய்வதெல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காணும்படியாக உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, உன் எல்லையை நீ